என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லட்சுமி என்று பெயர் வந்தது. மற்ற செல்வத்தை விட சிறந்த செல்வம் குழந்தை செல்வமாகும். அத்தகைய செல்வத்தை அளிப்பவர்தான் சந்தான லட்சுமி. நீண்ட நாள் திருமணமாகாமல் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பித்ருதோஷம் உள்ளவர்கள் சந்தான லட்சுமிக்கு மலர் மாலை சாத்தியும் அர்ச்சனை செய்தும் திருமண அருளையும் குழந்தை அருளையும் பெறுகிறார்கள். குழந்தை வரம் அருளும். ஸ்ரீ சந்தான லட்சுமி மகா காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் வீட்டில் ஒழிக்க செய்து ஸ்ரீ சந்தான லட்சுமி மகா காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவ்யாச வித்மஹி வம்சவர்த்தனாய தீமஹி தன்னோ சந்தான லட்சுமி பிரச்சோதயா. நன்றி. அவன் செய்யும் தொழிலோ வர்ணமோ தடையாகாது. இதற்கு கவி, நாமதேவர், அறிவந்தர், திருநீலகண்டர், காரைக்கால் அம்மையார் போன்ற புகழ்பெற்ற பக்தர்களின் வாழ்க்கையே எடுத்துக்காட்டாய் அமைகின்றன. இப்பக்தர்களின் வரிசையில் இடம்பெறும் கண்ணப்ப நாயனார் என்னும் ஒரு சிவபக்தரின் வரலாற்றினை இங்கு நாடகமாக தருகிறோம். உடுப்பூர் என்ற ஊரினை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த வேடகுல தலைவனான நாகனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க அவர்கள் முருகன் பெருமானை வேண்டினர். இவர்கள் பக்திக்கு இறங்கிய முருகன் ஒரு ஆண் குழந்தையை தந்து அருளினார். அக்குழந்தை மிக சின்னமாக அழகாக இருந்ததால் பெற்றோர் அவருக்கு சின்னன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். மைக்ல இருந்து பேச. ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்தார். காட்சி இரண்டு, நாணன் காட கிண்ணன் மூவரும் காட்டுக்கு செல்கிறார்கள். நீ சொல்லு சரிதான், அங்கே போவோம். ஆமா
இந்த மலையின் காட்சியை விட அழகாய் உள்ளன. இதை நெருங்கும் போதெல்லாம் என் மனதில் உள்ள பாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் நழுவி கொண்டு போக உள்ளன. இம்மலையின் மீது இருக்கும் குடும்பி தேரை வழிபட்டு அவன் சீக்கிரமாக போவோம். இப்படியே இப்பன்றே கிடத்துங்கள் காடா, தீக்கோளால் தீயுண்டாக்கு. நானும் இம்மலையின் மீது இருக்கும் குடும்பி தேரை வழிபட்டு வருகிறோம். காட்சி ஐந்து. திருக்காலத்தினாதர் எழுந்தருளுள்ள அடைப்புக்கு இன்னார் நாணனோடு வந்து சேர்கிறார். என்ன கொடுமை, உனக்காய் நன்மை யாரும் இல்லாத இக்காட்டிலே தனிமையிலே விலங்குகள் மத்தியில் பாதுகாப்பின்றி கிடக்கிறாயே, சொல்லேவா? அட, இது என்ன பச்சிரியும் பூவியும் மீதி போட்டு உன்னை நான் சுமக்கிறியா? சொல்லேவா, சொல். தலைவா, இது எனக்கு தெரியும். முன்பொருள் நீங்கள் உங்கள் அப்பாவோடு வரும்போ பாப்பான் ஒருவன் குடும்பி தேவரை நீராட்டி பூக்களை சூட்டி ஏதேதோ படைத்து சில வார்த்தைகள் சொன்னதை நான் கேட்டேன். இன்றும் அவரே செய்திருக்க வேண்டும். இது என்ன அக்கிரமம்? இங்கே இவர் தனியா இருக்கிறார். இவருக்கு இறைச்சி உணவாக கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. எப்படியும் உனக்கு மாமிசன் கொண்டு மறுமலை சற்று பொறுப்பார். இதோ வருகிறேன். தலைவா, நில்லுங்கள். எங்கே போகிறீர்கள்? நில்லுங்கள். இவருக்கு பக்தி முற்றி போய்விட்டது. இனி மேல் ஒன்றும் செய்ய முடியாது. காட்சி ஆறு. இந்த துண்டுகள் நல்ல ருசியா உள்ளன. இவற்றைத்தான் இவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஐயோ ஐயோ, இது என்ன பைத்திய காரணம்? பைத்தியம் அதிகமாய் போயிருக்கிறது. நாம் இங்கு பசியா இருக்கும் போது நமக்கு நாம் பக்குவப்படுத்துவதை தூர எடுக்கிறாரே. சரி, வா, நாம் மாவிடை நட்பை அனைத்தையும் சொல்லுவோம். வா, போகலாம். இறைவா, பசியோடு இருக்கிறாயே. இதோ உங்களை அற்புதப்படுத்திவிட்டு வருகிறேன். நானே ருசி பார்த்து நல்ல எச்சியா வேக வைத்து கொண்டு வந்துள்ளேன். நன்றாய் சாப்பிடு தேவரே.
சரி நீ இரவு முழுவதும் தனியா இருக்கிறாய் நான் இரவு முழுவதும் காவல் காக்கிறேன் காட்சி 7 பின்னன் இரவு முழுவதும் காட்டில் காவல் காக்கிறான் மறுநாள் பொழுது விடிந்து விட்டது அழியாத பேரின்ப பதவியை தருவார் காட்சி தந்தால் என்னை